மோடி இணையாக வளர்ந்த யோகி. ட்விட்டரில் பின்தொடர்பவர்கள் எண்ணிக்கை ஒரே மாதத்தில் சுமார் 3 லட்சம் உயர்வு. நரேந்திர மோடிக்கு இணையாக ட்விட்டரில் யோகி ஆதித்யநாத்தை பின்தொடர்பவர்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. மோடியை ட்விட்டரில் 9 கோடி பேர் பின்தொடர்கின்றனர். இந்த நிலையில் 2வது இடத்தில் ராகுல்காந்தி இருந்த நிலையில் தற்போது அந்த இடத்தை யோகி ஆதித்யநாத் கைப்பற்றியுள்ளார். யோகியை தற்போது ட்விட்டரில் சுமார் 2 கோடியே 60 லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர். ஒரே மாதத்தில் 2,67,000 பேர் புதிதாக பின்தொடர்கின்றனர். ராகுல்காந்தியை 2,41,00,000 பேர் பின்தொடர்கின்றனர். அதே நேரம் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பொறுத்தவரை பணம் செலுத்தி ஃபாலோயர்களை எண்ணிக்கை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல போலியான ஃபாலோயர்கள் குறித்த தகவல்களும் அவ்வப்போது வெளியாகி வருகின்றன. கடந்த 2018 டிப்ளோமேசி, டிஜிட்டல் டிப்ளோமேசி என்ற அமைப்பு வெளியிட்ட தகவலில் பிரதமர் மோடியின் ஃபாலோயர்களில் 60% போலியானவை என கூறியது. இதேபோல் ராகுல்காந்தியின் ஃபாலோயர்களில் 69% பேர் போலி என தெரியவந்தது. அமித்ஷா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோரின் ட்விட்டர் பின்தொடர்பவர்களில் கணிசமானவை போலி என தெரியவந்தது. பிரபல செய்தி நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்களும் கூட தங்களது செல்வாக்கை அதிகரித்து காட்டுவதற்காக பணம் செலுத்தி போலியான ஃபாலோயர்கள் மூலம் தங்களது செல்வாக்கை உயர்த்தி காட்டி வருகின்றன. ஃபேக் ஐடிக்கள் மூலம் போலியாக பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கொடுப்பதற்கு பல நிறுவனங்கள் செயல்படுவதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ட்விட்டரின் ஃபாலோயர்களின் எண்ணிக்கையை வைத்தே அவர்களுக்கு அதிக செல்வாக்கு இருப்பதாக மக்கள் நம்பி வருவது குறிப்பிடத்தக்கது.